வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சாஃப்டான ஒரு பிஸ்கட் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு ஓவன், பட்டர், பீட்டர் எதுவுமே தேவையில்ல. நாம் இன்றைக்கி இந்த பிஸ்கட் கேக் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி பிஸ்கெட்டே நம்ம கொடுக்காம அதே பிஸ்கெட்டை வச்சு நாம் கேக் கூட ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். வாங்க இந்த பிஸ்கட் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பிஸ்கட் கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பக்கெட் போர்பான் பிஸ்கெட், ஒரு பக்கெட் ஓரியோ, ஒரு பக்கெட் மில்க் பிக்கிஸ் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இந்த பிஸ்கெட்டெல்லாம் பிரிச்சுக்கலாம். இந்த பிஸ்கெட் தான் செய்யணுன்றதில்ல, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிஸ்கெட் வச்சுருக்கீங்களோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் போர்பானும் ஓரியோவும் எடுத்திருக்கேன், கூடவே மில்க் பிக்கிஸும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மிக்சி கப்பில் பிஸ்கெட்ஸ் எல்லாம் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் மிக்சி கப்பில் பிஸ்கெட்டெல்லாம் நான் உடச்சிட்டு சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை வேண்டாம்னா கூட விட்டுடலாம். நமக்கு போர்பான் பிஸ்கெட்டில், ஓரியோ பிஸ்கெட்டில் க்ரீமில் ஸ்வீட் இருக்கும், பிஸ்கெட்லேயும் ஸ்வீட் இருக்கும், அது மட்டும் போதுன்னா கூட நம்ம விட்டுக்கலாம். நான் இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரேடியே சேர்த்துட வேண்டாம் பாலை. நான் ஃபஸ்ட்டு ஒரு பாதி மட்டும் சேர்த்துட்டு ஒரு சுத்து போட்டு எடுத்துகிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் ஆகலாம். அதனால் மிச்சம் இருக்கிற பாதி கப் பாலையும் நான் சேர்த்துட்டேன். நமக்கு வந்து 3 பாக்கெட் பிஸ்கெட்டுக்கு 1 கப் பால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுலேயே நான் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு ஒரு சுற்று போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஒரு கேக் டின்ல கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை கேக் டின் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பட்டர் வேண்டாம் நினச்சிங்கனாக்கா நமக்கு வாசனை இல்லாமல் சமையலான சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி இருக்கிற எண்ணெய் கூட நம்ம தடவிக்கலாம். நான் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் 1 பட்டர் ஷீட் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஷீட்டை அதில் நான் போட்டுட்டு பட்டர் ஷீட்டு மேலேயும் கொஞ்சமாக நான் பட்டர் தடவிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் பட்டர் போட்டுனும்போது நமக்கு கொஞ்சம் கூட பட்டர் ஷீட்டில் கூட அந்த கேக் கொட்டாமல் நல்லா அருமையாக வரும். அதனால தான் கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஊற்றுனாக்கா ஊற்றி வருது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தட்டி விட்டுடலாம். அப்போ தான் ஏர் எதுனா இருந்துச்சுன்னா நமக்கு வெளியில் வந்துடும். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் அடுப்பில் குக்கர் வச்சு 1-5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன். நல்லா குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு குக்கர் ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. அதில் 1 ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டு போட்டுட்டு நாம் ஏற்கனவே கேக் டின்னில் ஊற்றி வச்சுருந்த பேட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். நமக்கு சைட்லலாம் குக்கரில் அந்த டின் டச் ஆகக்கூடாது, நடுவில் வச்சிடலாம். இது நம்ம பேக் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் தான் வச்சு பண்ணணும். என்னது பழைய குக்கர்ன்றதுனால குக்கர் மூடு இல்லை, அதனால் நான் குக்கருக்கு சமமான 1 தட்டு வச்சுருக்கேன். தட்டு வச்சுட்டு அது மேலே 1 வெயிட் வச்சிடலாம். உங்கள்கிட்ட குக்கர் மூடு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கேஸ்கட் போடாமல் குக்கரை மூடிட்டு இந்த மாதிரி 1-40 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், 40 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா பேக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட நமக்கு அந்த குச்சியில் ஒட்டவே இல்லை. நமக்கு பிஸ்கெட் கேக் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை குக்கர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், குக்கர் உள்ளேயும் நமக்கு கரிஞ்சி போகலாம். நம்ம சிம்மில் வச்சு பண்ணதால் பாருங்கள், குக்கர் உள்ளேயுமே நமக்கு வெள்ளையாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஹீட்டோடு எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு வராது. இது 1-10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஆறின பிறகு நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ நான் 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டேன். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி லேசாக தட்டினோம்னா போதும், நமக்கு அழகாக அந்த கேக்கு டின்லேருந்து வந்துடும். பாருங்கள், ரொம்ப அருமையான பிஸ்கெட் கேக் நமக்கு நல்லாவே தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நமக்கு ஓவன் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், அந்த கேக்கு டின்னில் கூட கொஞ்சம் கூட கேக் ஒட்டலை.
இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கத்தி வைக்கும்போதே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ சாஃப்டான பிஸ்கட் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஓவன் பட்டர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டான அருமையான பிஸ்கட் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா எப்படி வெந்து வந்திருக்கு, பார்க்கும்போதே நமக்கு தெரியும் சாஃப்டான கேக்குன்றது. அடி சைடு கூட பாருங்கள் கொஞ்சம் கூட தீஞ்சி வரலை, நல்லா அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.